Hi students, நம்ம சேனலை விசிட் பண்ற எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அலிகேஷன் அண்ட் மிக்சர்ல பார்ட் டூ, ரூல் டூ சால்வ். பார்ட் ஒன் வந்து ரிமூவ் அண்ட் ரீப்ளேஸ்ன்ற டாபிக்ல பார்த்தோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. பார்ட் டூ வந்து நம்ம ஒரு ரூல் கொடுத்துருக்காங்க, அந்த ரூல் வச்சு தான் சால்வ் பண்ண போறோம். பார்ட் ஒன்ல வந்து ரெண்டு மெத்தட்ல சால்வ் பண்ணோம், ஒன்று வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட், இன்னொன்று வந்து ஃபார்முலா மெத்தட். இதில் வந்து ஏன் நம்ம ரூல் இந்த ரூலுக்கு போகிறோம்னா, அவங்களே கொடுத்துருக்காங்க இந்த ரூல் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு மெத்தட் வச்சு யூஸ் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், இந்த ரூல் வச்சே பண்ணலாம். அப்புறம் எந்தெந்த சம்க்கெலாம் இந்த ரூல் அப்ளிகபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அது எந்த மாதிரி சம்மு நான் சொல்கிறேன். இப்போது இந்த ரூல் வந்து ப்ராடக்ட் ஒன், ப்ராடக்ட் டூ, மீன் ப்ரைஸ், ப்ராடக்ட் டூ மைனஸ் மீன் ப்ரைஸ், மீன் ப்ரைஸ் மைனஸ் ப்ராடக்ட் ஒன். ஓகேவா? அதாவது இப்போ ஒரு அரிசி கடைக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வகையான அரிசி வந்து 10 ரூபா ஒரு கிலோ, ஓகேவா, 10 ரூபீஸ் பெர் கேஜி. இது வந்து ப்ராடக்ட் ஒன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு ப்ராடக்ட் வந்து 20 ரூபா ஒரு கிலோ, ஓகேவா. இது வந்து ஒரு ப்ராடக்ட், இது வந்து ஒரு ப்ராடக்ட். இதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ண சொல்லுவாங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 17 18 பெர் கேஜி அந்த வேல்யூக்கு கொண்டு வர சொல்லுவாங்க. எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோம் நமக்கு தெரியாது. ஸோ அந்த ரேஷியோ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுதான் க்வெஸ்டினு. அதாவது ஒரு வகையான அரிசி பெர் கேஜி வந்து 10 ரூபா, இன்னொரு வகையான அரிசி பெர் கேஜி வந்து 20 ரூபா. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணுறோம், என்ன ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணுறோன்னு தெரியாது. ஏதோ ஒரு ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணி அதை ஒரு குறிப்பிட்ட குவாலிட்டிக்கு கொண்டு வர சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேட்டிருந்தா இந்த ரூல் வச்சு நம்ம பண்ணணும். 3 எக்ஸாம்பிள் சம்ஸ் எடுத்துருக்கிறேன், சால்வ் பண்ணலாம். சம்மு சால்வ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்க, ஃபர்ஸ்ட் சம்மு. ஏ கோல்டு ஒர்க்கர் ஹேஸ் 2 குவாலிட்டிஸ் ஆஃப் கோல்டு, 1 of 12 carats அண்ட் அனதர் ஆஃப் 16 carats. இன் வாட் ப்ரொபோர்ஷன் சுட் ஈ மிக்ஸ் போத் டு மேக் அன் ஆர்னமெண்ட் ஆஃப் 15 carats? ஓகேவா? சம் போகிறதுக்கு முன்னாடி இன்னொன்று சொல்கிறேன். இந்த ரூல் ஃபார்முலா இருக்குல்ல, ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் டூ கொடுக்குறாங்கல்ல, ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து இப்போ எந்த குவாலிட்டி கம்மியாக இருக்கோ அதுதான் எப்பயுமே லெஃப்ட் சைடில் எழுதணும், அதிகமாக இருக்கிற குவாலிட்டி ரைட் சைடில் எழுதணும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 60 கேரட் 20 கேரட் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் ஒன் ப்ராடக்ட் கொடுக்குறோம், நம்ம எழுதுறது வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒனில் வந்து 20 தான் எழுதணும், செகண்ட் ப்ராடக்ட் தான் 16 எழுதணும், மாற்றி எழுதிடக்கூடாது. ஓகேவா? இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து எவ்வளவு 12 கேரட் கொடுத்துருக்காங்க, 12. செகண்ட் ப்ராடக்ட் வந்து 16. அதுக்கப்புறம் இது வந்து என்ன ப்ரொபோர்ஷனில் வேணும்னு கேட்டிருக்காங்க, 15 வேணும்னு கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ப்ராடக்ட் டூ, அதாவது இது மைனஸ் ப்ராடக்ட் டூ மைனஸ் மீன் ப்ரைஸ், 16 - 15 வந்து 1, 15 - 12 வந்து 3. ஆன்சர் வந்து 1:3. இந்த ரேஷியோவில் வந்து மிக்ஸ் பண்ணால் தான் 15 கேரட் கிடைக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அதாவது ப்ராடக்ட் ஒன்று வந்து 12 கேரட், ப்ராடக்ட் டூ வந்து 16 கேரட். க்வெஸ்டினில் நான் அவங்க கேட்ட ரெண்டே மிக்ஸ் பண்ணி வர்ற வேல்யூ வந்து 15 வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது மீன் ப்ரைஸில் போட்டிருக்கிறோம். ஃபார்முலா படி அப்ளை பண்ணுறதுல 1:3 ஆன்சர் வந்துருக்கு. பாருங்க, செகண்ட் க்வெஸ்சன் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி பர்சன்டேஜில் கேட்பாங்க, ரேஷியோவில் கேட்பாங்க, தேர்ட் சம் ரேஷியோவில் பார்க்கலாம். இந்த சம் பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, சிம்பிள், அந்த ஃபார்முலாவை நம்ம அதே மாதிரி அப்ளை பண்ணிட்டு போனாலே போதும். இன் வாட் ரேஷியோ ஷுட் 20% ஆசிட் பி மிக்ஸ்டு வித் 40% ஆசிட் சொல்யூஷன் டு அப்டைன் ஏ 28% ஆசிட் சொல்யூஷன்? அதே தான். ப்ராடக்ட் ஒன்று வந்து 20% அப்படியே எழுதிக்கோங்க, ப்ராடக்ட் டூ வந்து 40%. இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எத்தனை பர்சன்டேஜில் வரணும், 28% வரணும். கிட்ட போகும் போல 40 - 28 எவ்வளவு, 12. 28 - 20
8. அப்போ 12:8 இதை கேன்சல் பண்ணா 3:2 இந்த ரேஷியோவில் நம்ம மிக்ஸ் பண்ணணும். அவ்வளோதான், சிம்பிள் ஆன்சர். தேர்ட் சம் போகலாம். தேர்ட் சம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. இது கொஞ்சம் கவனமாக பாருங்க. இது வந்து அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி பார்த்த ரெண்டு சம் மாதிரி தான், பட் சின்ன சேஞ்சஸ் வரும். அது என்னன்னு நான் சொல்கிறேன். இன் டூ வெசல்ஸ் ஏ அண்ட் பி தேர் இஸ் மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர். ஓகேவா? அதாவது ரெண்டு வெசல் ரெண்டுலேயுமே மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இருக்குது. என்ன ரேஷியோவில்? 5:2 and 8:5. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சம்ல எல்லாமே ஒரு ப்ராடக்ட், அதாவது லெஃப்ட் சைடில் எழுதும் போது ஒரு ப்ராடக்ட் எழுதுவோம், ரைட் சைடில் எழுதும் போது ஒரு ப்ராடக்ட் எழுதுவோம். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வெசல்லையுமே மில்க் அண்ட் வாட்டர் மிக்சர் இருக்குது, ரெண்டுலேயுமே ரெண்டு ரெண்டு ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நம்ம ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட் தான் எடுத்து எழுதணும். ப்ராடக்ட் அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஏன்னு வச்சுக்கிறோம், மில்க் அண்ட் வாட்டர் எவ்வளோ இருக்குது? 5:2. இப்போ நான் எழுதுறதெல்லாம் எக்ஸாம்பிளில் போய் எழுதாதீங்க, இதெல்லாம் தேவையில்லை. நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக எழுதுறேன். நம்ம பார்த்தோன்னே நம்ம ரூலில் பார்த்தோன்னே ரூலில் போட்டு சால்வ் பண்ணுற மாதிரி படிச்சுக்கோங்க. பி வெசலில் மில்க் அண்ட் வாட்டர் வந்து 8:5, அதாவது மீன் ப்ரைஸ். அதாவது கடைசியாக அவங்க என்ன மிக்சரில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறது வந்து 9:4 கேட்குறாங்க. ஓகேவா? சும்மா ரஃபா எழுதிக்கிற மீன் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒன்று தான் எடுக்கணும். ஒன்று மில்க் வச்சு சால்வ் பண்ணணும், இல்லைன்னா வாட்டர் வச்சு சால்வ் பண்ணணும். நீங்கள் எதை வச்சு சால்வ் பண்ணாலும் ஒரே ஆன்சர் தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் மில்க் வச்சு சால்வ் பண்ணுறேன், நீங்கள் வாட்டர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் ஒன், ப்ராடக்ட் ஒன் வந்து அதாவது மில்க் வந்து எவ்வளோ இருக்குது? 5. மொத்தம் வந்து எத்தனை பங்கு? 5:2 7. அப்போ மில்க் வந்து 5/7 இருக்கும். ரெண்டாவது ப்ராடக்டில் வந்து மில்க் வந்து 8, டோட்டல் வந்து 13. அப்போ 8/13. இது ரெண்டே ஆட் பண்ணுறதுல மில்க் வந்து எவ்வளவு? 9 9+4 13 தான். அப்போ 9/13. இப்போ ஃபார்முலா படி போட்டோம்னா 8/13 - 9/13. இங்கே 9/13 - 5/7. ஓகேவா? இதை சால்வ் பண்ணணும். 8/13 - 9/13 எவ்வளவு? -1/13. இங்கே வந்து 9 7 சார், 63 - 13 + 5 வந்து 65. 13 × 7 = 91. ஓகேவா? இப்போ -1/13 -2/91. -- கேன்சல் ஆயிரும். இதை கிராஸ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? அதாவது 13 7. அப்போ 7:2 ரேஷியோ ஆன்சர் கிடைச்சிருச்சா? அதாவது இதே தான் நீங்கள் வாட்டர் வச்சு பண்ணாலும் இதே 7:2 ரேஷியோ தான் கிடைக்கும். நீங்கள் வேணால் சால்வ் பண்ணி பாருங்கள். திரும்ப சொல்கிறேன், மில்கில் 7 பங்கில் 5 பங்கு வந்து மில்க்கு, ஸோ 5/7. இங்கே 13 பங்கில் 8 பங்கு மில்க்கு, ஸோ 8/13. அதேமாதிரி இங்கே 13 பங்கில் 9 பங்கு மில்க் வேணும்னு கேட்டது 9/13. ஃபார்முலா படி அப்ளை பண்ணதில் இந்த இது கிடச்சிருக்கு. இதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணதில் 7:2 ரேஷியோ வரும். நீங்கள் வாட்டர் வச்சு சால்வ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.